இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். சப்ஸ்கிரைப் பண்ணவுடன் அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தவும். நமது சேனலில் அனைத்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ராமேஸ்வரம் என்பது தீவா தீபகம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். தீவா தீபகம் இருப்பாங்க. இன்னைக்கு தீவா இருந்தது 1480 தீபகர்ப்பமா இருந்திருக்கு. அது ரிகார்டு இருக்கு, ரிமோஷன் இன்ஜிங் ஸ்பேஷியல் இமேஜ் ரிகார்டில் 1480 வரை ராமேஸ்வரம் வந்து தீபகர்ப்பம் வந்தது. ராமேஸ்வரம் கோயில் கட்டின காலத்தில் வண்டியில் கொண்டு போய் இந்த கல்லறை இறக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தீவா மாறி இருக்கு. அடுத்து இடிந்தகரை எல்லா சொல்லும் பொருளுக்குரியன. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 16,409 ஊர் இருக்கு. 16,409 ஊரில் கிட்டத்தட்ட 6,000-7,000 ஊர் வந்து அந்த இடப்பெயரால் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? இடிந்தகரை. கரை இடிஞ்சு போயிருக்கு, இடிந்தகரைன்னு பேர் வச்சிருக்காங்க. பனையூர், பனை இருந்தா பனையூர், மாமரம் இருந்தா மாங்காடு, புளியம்பரம் இருந்தா புளியந்தோப்பு, உங்களுக்கு ஊர் மேட்டில் இருந்தா மேட்டூர், பள்ளமா இருந்தா பள்ளத்தூர், கிழக்குல இருந்தா கிழக்கரை, மேற்குல இருந்தா மேற்கரை. இது வந்து ஒரு அதாவது முதல் இலக்கியம் முதல் நூலே வந்து ஒரு இலக்கண நூலா இருந்தப்ப அதுக்கு பிந்தைய வரலாறு யோசிச்சு பாருங்க. அடுத்து இது பெருமளவு என்ற ஊர்ல மண்ணுக்கு கீழே புதைய வேண்டிய ஒரு அம்மிக்கல், எங்களால தூக்க முடியல. இது கோயம்புத்தூர் காலாமலையத்துல, இது வந்து நம்ம பிஹெச்டி காலேஜ் ஒரு மாணவி ரஞ்சனின்னு ஒரு மாணவி கண்டுபிடிச்சு கொடுத்தது. 3000 BC பழமையான காலம்பாளைய ஓவியம் நன்னன்ற எழுத்து இருக்கு. அதாவது 3000 வருஷம் முன்னாடியே, 3000+2000, 5000 வருஷம் முன்னாடியே எழுத்து பொறிவித்த ஒரு இனமா இருந்தப்ப இது எப்படி நம்ம பிராமின்னு சொல்லலாம்? இதை நம்ம தமிழையும் தான் சொல்லணும். ஏன்னா புத்தருக்கு தெரிஞ்ச மொழியாக தமிழ் இருந்தால் இந்த தமிழ் பிராமி என்ற சொல்லை வளப்படுத்தி விட்டு நாம் வந்து தமிழ் என்ற சொல்லை கொண்டு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அடுத்து இதுதான் திரைமீலர். ஏன் வந்து இவங்களுக்கு திரைமீலர்னு பேர் இருந்தா? எனக்கே திரைமீலர். நான் ஒரு தடவை கடலில் போய் திரும்பி வரலன்ட்டு நான் செத்து போயிட்டேன் நினச்சி கருமாதி வரைக்கும் போயிட்டாங்க, திரும்பி வந்தேன். அப்போ எனக்கு பேர் திரைமீலர். ஏன்னா திரையில் போய் மீண்டு வருபவன். இந்த திரைமீலர் பேர் தான் திரமீலான்ற பேரில் கிரகத்தில் இருக்குது, திரமீலான்ற பேரில் ஒடிசா கலிங்கமன்னன் காவலனுடைய கல்வெட்டில் இருக்குது. தமிழர்களுக்கு ஒரு பேர் திரைமீலர். ஆழ்கடலில் போவாங்க, அலைக்கடல் நடுவே பலகடம் செலுத்தி ஆழ்கடலில் போய் திரும்பி வருவாங்க. அதனால தான் திரைமீலர் பேர். இது வந்து ஒரு பழைய ஆஸ்திரேலியாவுக்கு போன காலத்தில் எப்படி போயிருப்பாங்கன்ற ஒரு இமேஜ் நாங்கள் வரைஞ்ச படம். பனைமரங்கள் எடுக்கிறாங்க, கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொண்டு போகிறாங்க. எப்படின்னா மூங்கில் குழாயில் கேத்தாங்கொற்றை, செம்மரத்துடைய விதை, முருங்கை மரத்துடைய விதை, அரநெல்லிக்காய் கொம்பு, இதெல்லாம் உடைச்சி போட்டு பன்னாடன்னு சொல்லக்கூடிய தென்னம்பாறைகளை வச்சு கட்டி 24 நிமிஷத்தில் நல்ல தண்ணியாக மாற்றி கொண்டு போயிருக்கோம். இதை பற்றி நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. தாரைகள் ஒருத்தர் எழுதுறாரு, தாரைடல் வந்து அர்ஜென்டினாவிலேருந்து வரும், இங்கே பெருவுலேருந்து வராரு. அவர் எழுதுறாரு, இந்தியர்கள் சில முக்கியமான விஷயத்தை பயன்படுத்தினாங்க. இதை வச்சு தான் ஒவ்வொரு நாகப்பட்டினம் போய் குற்றாலம் போய் ஒவ்வொரு ஊராக போனப்போ தான் தெரிஞ்சுது. இதை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்தமானுக்கு போகிறப்ப, இதே மாதிரி ராஃப்டில் போகிறப்ப 4 நாள் நாங்கள் வரும் கடல் தண்ணி தான் குடிச்சிருக்கோம். ஒன்றுமே அவ்வளோ. இப்போ அதை தான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீசல் நேஷனுக்கு கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு பழைய மரபு முறையை பின்பற்றுறாங்க. மரபு என்பது அடிப்படை. அந்த அடிப்படையை வரணும்னா நமக்கு வந்து அந்த நெறி இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்து இப்ப ரொம்ப முக்கியம், இந்த மொழி எப்படி பரவச்சு. வில்லியம் மார்ஷல்ங்கிறவர் 1800 ராயல் அட்லிக் சொசைட்டியில் எழுதுறாரு, இந்த மாதிரி மடகாஸ்கர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய தாக்கம் இருந்துன்றார். 17 சொல் சொல்றாரு. பாவாணர்லாம் அதுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாக்குறப்ப உலகம் முழுக்கும் உள்ள 6900 மொழியில 465 ஒரு பொது சொற்கள் இருக்கின்றாங்க. அதுல அதிகமான சொற்கள் தமிழ் சொற்கள், 300 சொற்கள் தமிழ் சொற்களா இருக்கு. இது ஒரு வணிக மொழியா இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது வந்து தமிழர்கள் தான் உலகம் முழுக்க இருந்தாலும் சொல்ல வரல, ஆனா தமிழ் வணிகம் வந்து உலகம் முழுக்க போயிருக்கு. இன்னைக்கு எப்படி நீங்க திருப்பூர்ல உட்காந்துட்டு, ஒரு கேபிட்டலும் கிடையாது, கோயம்புத்தூர் நடுவில் இருக்க திருப்பூர்ல உட்காந்துட்டு எப்படி உங்களால 50 நாட்டுக்கு பிசினஸ் பண்ண முடியும்? அது யோசிச்சு பாருங்க. ஒரு இது ஒரு தொடர்ந்து நாகரிகம். படியூர் இங்க பக்கத்துல இருக்கு, படியூர்ல ஒரு மரகதப்பல் கட்சிக்காக கிரேக்கர்ல இருந்து வந்தாங்க. இன்னைக்கு கூட கொங்கு நாட்டுல தான் மிக அதிகமாக ரோமானிய காயின் கிடைச்சது, யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் சிந்து வழியில் நண்பர் பாலகிருஷ்ணன் வந்து ஆய்வில் சிந்து வழியில் கொங்கு கூட்டத்துடைய குலப்பிரிவு எடுத்திருக்காங்க. இப்ப நாங்க வந்து ஆஸ்திரேலியால, மெக்சிகோல, ஆப்பிரிக்கால இந்த குலப்பிரிவு எப்படி போயிருக்குன்னு பாக்குறோம். அதே காலக்கூட்டம் தான் இருக்கு, அதே ஆந்த கூட்டம் தான் இருக்கு. அப்ப இது ஒரு தொடர்ச்சி தான், ஒரு தொடர்ச்சியுடைய அடுத்து 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 பரிணாமம் வச்சு தான் போயிட்டு இருக்கோம். அடுத்து இது சிந்து வழியில் நண்பர் பாலகிருஷ்ணன் ஒரிசா ஐஏஎஸ், அவர் வந்து வேலை பண்ணி 600 ஊர்கள் தமிழ் பேர் எடுத்திருக்காரு சிந்து வழி நாகரிகத்தில். அங்க இருக்க கட்டட அமைப்பு, வாழ்வியல் முறை எல்லாமே தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன வாழ்வியல். சிந்து வழி தான் தமிழர் நாகரிகம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழர்களுடைய அடையாளங்கள் கூறுகள் வந்து சிந்து வழியில் இருக்கிறது, யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்து இது சுமேரியால வாரணன் ஓடக்கோன் ரெண்டு பேர் போய் சுமேரியா மாத்திரான்னு சுமேரியாவுடைய கில்மேஸ்ட்ல இருந்து எல்லாமே சொல்லுது. அதுல சுமேரியா நாகரிகம் ஊர் நகரப்ப அப்டூர்ல இருந்து எல்லாம் பாக்குறப்ப ஒரு தமிழ் நாகரிகம் எங்கெங்க ஆற்றங்கரை நாகரிகம் இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்காங்கன்றதுக்கு, ஏன்னா உலகத்திலேயே மருதன நாகரிகத்தை உருவாக்கினவங்க தமிழர்கள் தான். அதனால அவங்க எங்கெங்க ஆற்று நிலை நாகரிகம் இருக்கும், எங்கெங்க நீர்வெளி இருக்கும், அங்கெல்லாம் புலம்பெய்ததுக்கான தரவுகள் வந்துட்டே இருக்கு. அடுத்து
இது முத்துக்குளிச்சல். உலகத்துல எங்கெங்க முத்துக்குளிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் நாகரிகம். இது வந்து அரபி வலைக்குள்ளால இருக்க முத்துக்குளிக்கல பாக்குறப்ப அவங்க எல்லாமே தமிழ் மரபை சார்ந்தவங்களதான் இருக்காங்க. அடுத்து இது ஓமன்ல கிடைச்சக்கூடிய நந்தகீரன். 2300 வருஷம் முன்னே தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் ஓமன்ல கிடைச்சிருக்கு, ஈஜிப்ட்ல கிடைச்சிருக்கு. அடுத்து இது சேரமான் பெருமாள். இன்னைக்கு கேரளாவில் இஸ்லாமை கொண்டு வந்த சேரமான் பெருமாள் வந்து அங்க போயிட்டு மெக்கா மதீனா போயிட்டு திரும்பி வரவழியில் இறந்ததுக்கு அவருடைய சமாதி இன்னைக்கும் ஓமன்ற நாட்டில் இருக்கு. அடுத்து இது பட்டுவழி பாதை மாதிரி, இது வந்து பட்டுவழி பாதை நிலவழி பாதை. ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கும் பிரகுயின்னு சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பாருங்க ஒரு வணிகனுடைய உருவம் பாருங்க, அரசன் மாதிரி இருக்கு. அவன் அரசன் கிடையாது, வணிகன். அவன் கழுத்தில் இருக்க ஆரம் பாருங்க, அவனுடைய மீச பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு தமிழ் வணிகனாக தான் அவன் கண்ணில் படுறான். இன்னைக்கும் அங்கே பிரகுயின் பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட சிந்தி பாசி எல்லா இடத்துலயுமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அடுத்து இது அரபிக் வளைகுடா, அதாவது பாரசீக வளைகுடாலேருந்து சிங்கள வளைகுடா வரைக்கும் இன்னைக்கு அங்கே பேசக்கூடிய தாமத்தின் மொழி தமிழ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் வணிகம் வந்து இந்த ரெண்டு கடல்லையும் இருந்திருக்கு, செங்கடல் இருந்திருக்கு, பாரசீக வளைகுடாலும் தமிழ் வணிகம் முழுக்க இருந்திருக்கு. அடுத்து ஈஜிப்துல இன்னைக்கு கெலிசான்ற இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் இங்க தமிழக உலகம் முழுக்கும் இன்னைக்கு இருக்க தமிழர்கள் உதவி பண்ணிருக்காங்க. கீசாண்ட இடத்துல இருக்கக்கூடிய கந்தன்ற எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷம் முன்னே தமிழர்கள் அங்க போய் கட்டணக்கலையில இருந்திருக்க தரவுகள் ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. அடுத்து இந்த கேமரூன் ஸ்பீக் தமிழ் நெட்ல போட்டு பாருங்க, கேமரூன்ல தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கன்ட்டு இப்ப பதிவு இணையத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இது மடகாஸ்கர், மண்பதை காக்கும் தென்புலங்காவும் சொல்லக்கூடிய மடகாஸ்கர்ல மணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது இங்கிலீஷ்ல மணக்கரான்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் மலகாசி மக்கள் இன்னைக்கும் மணக்கரைன்னு மிக அழகாக தமிழ் பயன்படுத்துறாங்க, ரா சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தங்கம் எடுக்கிற முறையை இன்னைக்கும் ஆத்துல இருந்து மண்ணை சலிச்சு தங்கம் எடுக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நாகரிகம் இருந்ததுக்கு அங்க சாம்பவன் போன்ற பல தமிழ் பேர் அங்க இருக்கு மடகாஸ்கர்ல. அடுத்து இது டான்சானியா. டான்சானியா பேர் தெங்கனிக்கா. நம்ம இப்ப நம்ம பயன்படுத்துற தேங்காய் வந்து அங்கிருந்தான் வந்தது. தென்கனிக்காயின்றதான் தெங்கனிக்கான்ற நாடா இருந்து அதுல இன்னைக்கு மலகரிசி இந்த ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இங்க வணிகம் பண்றீங்களே, எத்தனை பேர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அவால சிஸ்டத்துல வணிகம் பண்றீங்க? அது 180 அடியில் தமிழர்கள் பண்ணிருக்காங்க. டெபிட் கார்டு இருந்திருக்கு, கிரெடிட் கார்டு இருந்திருக்கு, ஹவாலா இருந்திருக்கு, இன்சூரன்ஸ் இருந்திருக்கு, பொருளுக்கான இன்சூரன்ஸ் பிலிம் சோர் லைன் சொல்லி, அப்ப 2500 வருஷம் முண்டி கப்பல்ல இடம் அதிகமா ஏத்தனா கப்பல் கவுந்தரும் சொல்லி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க மரக்கப்பல். இது முசிறியில இருந்து அலெக்சாண்டரியாக்கு போன அந்த ஒரு பதிவு இப்ப இருக்கிறது ஆஸ்திரியான்ற ஒரு நாட்டுல, வியன்னான்ற மியூசியத்துல இருக்கு பேப்பர் மேனுஸ்கிரிப்ட். இது தமிழர்கள் எப்படி ஒரு முறை வைத்து இன்னைக்கு கூட வங்கின்னு பாக்குறப்ப பேங்க் பாக்குறப்ப தமிழர்கள் தான் வராங்க. இந்தியன் பேங்க் எடுத்துக்கோங்க, கரூர் விஷய பேங்க் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு மெர்கன்டல் பேங்க் எடுத்துக்கோங்க, சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கோங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இங்க உருவான பேங்க் தான். இந்த வணிக முறைகள், வணிக நெறிகள், வணிக பொருள்கள் பண்டமாட்டு பண்றது இதுல என்ன வே பண்ணா இதை வச்சு நாங்க ஒர்க் பண்றோம். அலெக்சாண்டியா இருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் எத்தனை துறைமுகம் இருக்குன்னா 43 துறைமுகம். 43 துறைமுகத்தை தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம மேலூர் கலப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலூர் கலப்பை இந்தியா முழுக்க கொண்டு போறாங்க. கொரூர் சொல்லுவாங்க, நங்குலா சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க பிரான்ச் இருக்கும். எப்படி பம்ப் செட்டுக்காக சிஆர்ஐ பம்ப் செட்டுக்காக இந்தியா முழுக்க பிரான்ச் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தமிழர்கள் உலகம் முழுக்க புலமேந்தால அவங்க அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை நாட்டுல தாய்லாந்து முதற்கொண்டு, பர்மா முதற்கொண்டு, மலேசியா முதற்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய, இப்ப நீங்க வந்து உங்களுடைய பணியின் பண்றீங்கன்னா ஒரு நாட்டில் உங்களுடைய ஏஜென்ட் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தமிழர்கள் வச்சிருந்ததுக்கான எவிடன்ஸ் தான் இது இருக்கு. அடுத்து இது பிரான்ஸ்ல இருக்க ஊர். அடுத்து